முழுக்க முழுக்க இந்த கிருக்கானந்தாஸ் பீலாக் எம்எஸ் தோனி கிருக்கானந்தாஸ் பீலாக் சீரீஸா நீங்க வச்சுக்கலாம். நீங்க எம்எஸ் தோனி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடம் நீங்க பாக்கலாம்ல, இங்கதான் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அடுத்தது தோனி ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் தோனியோட வீட்டுக்கு போவோம். படத்துல பார்க்கும் போது எப்படி இருந்துச்சோ அதேதான், வேற எங்கேயும் செட் எல்லாம் போட்டு எடுக்கல, லைவா இங்க வந்து அப்படியே படத்தை எடுத்துருக்காங்க. இங்கதான் தோனி இருந்தாரு சின்ன வயசுல. இதுதான் வந்து தோனி அவர்கள் படிச்ச ஸ்கூலு. பிரைம் ஸ்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தோனியோட ஃபோட்டோவோ தோனியோட விளம்பரமோ இல்லவே இல்லை. விண்டேஜ் தோனி எப்படி மறக்க முடியும்? தோனி அவர்கள் பயன்படுத்தின இந்த பேட்டு இப்போது நெட்ஸில் பயன்படுத்தினார்ல கடைசியாக. ஸோ அவர் தான் பரம். சார்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை எனக்கு வார்த்தையே வரல, அப்படியே சில அப்படியே நின்றுடுச்சு, எல்லாமே வந்து அப்படியே தொட்டில் நின்றுடுச்சு. மேட்ச் தான் முடிஞ்சு, அவர் என்ன ராஞ்சில வேலை? கிருக்கானந்தா எனக்கு தோனியோட வீட்டுக்கு போயிட்டு வீலாக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல, நீங்கள் எப்படி ராஞ்சி அப்படின்னே தோனியோட வீடு இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஞ்சி அப்படின்னோடனே வந்து என் மனசில் எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருந்து, இந்த பிளான் இப்போது கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் அப்படிங்கிறது வந்து இருந்து, நான் வீலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளான் அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்ப்பேன், பட் அந்த இடத்துல உங்ககிட்ட கண்முன்னாடி கொண்டு வந்து காமிக்கணும்னு நினப்பேன். அதை தான் வீலாக் வழியாக இப்போ கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் அடுத்தடுத்த கட்டங்களாக வந்து பழைய ஸ்டேடியம்ஸ்னு போகிறதுங்கிறத தாண்டி இப்போது முழுக்க முழுக்க இந்த கிருக்கானந்தாஸ் வீலாக் அப்படிங்கிறத வந்து எம்எஸ் தோனி கிருக்கானந்தா வீலாக் சீரீஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முழுக்க முழுக்க எம்எஸ் தோனி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போது. ஏன்னா இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இந்த கிரவுண்டு தான் வந்து மெக்கான் சாயில் ஸ்டேடியம். ஸோ இப்போது இந்த ஸ்டேடியமில் தான் தோனி சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணார். அவங்க அப்பா பம்ப் ஆப்ரேட்டராக இருந்தார். மேலே அந்த ஒரு டேங்க் தெரியுதுங்களா, அந்த டேங்க்லேருந்து தான் நின்று தான் பையன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்ப்பார். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இருங்க காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருந்த குவார்ட்டர்ஸ் தெரியுதுங்களா, அதுக்கு பக்கத்தில் போய் முடிஞ்சால் அவங்களுக்கு போய் காமிக்கிறேன். பழைய தோனி இந்த குவார்ட்டர்ஸ் ஃபேமிலியோடு தங்கியிருப்பாங்களே, அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படித்த ஸ்கூல் ஓகேங்களா, அவர் படித்த ஸ்கூல் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி சம்பந்தமாக தான் நிறையா இருக்குது. பிரைம் ஸ்போர்ட்ஸ்க்கு போக போகிறேன். அப்புறம் ஜம்ஷத்பூரில் வந்து கீதன் ஸ்டேடியம், யுவராஜ் தோனியும் வந்து நாங்கள் எங்கே திரும்ப தோத்தோம், பேஸ்கெட் பால் கோர்ட்டில் இந்த யுவராஜ் சிங் ஒரு சீனு. ஸோ அந்த கிரவுண்டுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பாட்னா போக போகிறேன். பாட்னாக்கு ஏன்னா அங்கே ஒரு பழைய காலத்து ஒரு கிரவுண்ட் இருக்குது, ப்ளஸ் அங்கேயும் தோனி விளையாண்டுருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி. ஸோ நிறைய இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. தோனி அப்புறம் கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதான் சொல்லலைங்க, எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, நான் நிறைய மறக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து எக்கச்சக்கமான விஷயங்கள் தோனி சம்மந்தமாக வரப்போகுது. அது 2 வீடியோவா 3 வீடியோவா அங்கே எனக்கு தெரியாது, பட் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வீடியோக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற விஷயங்கள் அப்படியே அடுத்த நாள் அப்லோடும், அடுத்த நாள் ஷூட் பண்ணுற விஷயங்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த இடத்த சுற்றி காமிக்க போகிறேன், இந்த இடத்த உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன், இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்குங்கிறதே வந்து தெரிவிக்க போகிறேன். ஸோ ஒரு தோனியோட ரசிகனாக இதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீலாக் பார்க்கலாம். அந்த வீலாக் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, தோனி ஃபேன்ஸுகள் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தில் இது நாங்கள் பார்த்துருக்கிறேன், இது இந்த இடத்துல பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஜெரி லேடிஸ் அண்ட் ஜெரி பண்ணி இந்த எம்எஸ் தோனி ஸ்பெஷல் கிருக்கானந்தாஸ் ராஞ்சி வீலாக இருக்கு, உங்களை வரவேற்கின்றேன். ஓகேங்க, நான் நின்றுட்டு இருக்கிறது, நீங்கள் நின்றுட்டு இருக்கிறது மெக்கான் சாயில் ஸ்டேடியம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்ல தோனி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணது, தோனியோட ஆரம்ப காலகட்ட கிரிக்கெட் கிரவுண்டு, அப்பா இங்கே தான் பம்ப் ஆப்ரேட்டராக இருந்தார். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இன்ட்ரோ தான் இந்த மெக்கான் சாயில் ஸ்டேடியம் அப்படின்னா, மெக்கான் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, இங்கே இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது ராஞ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோல்ஸ்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கான் ஒரு கம்பெனி. மெக்கான் அவங்க பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கம்பெனிஸ், இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓன் கிரவுண்ட் வச்சிருக்காங்களே, முருகப்பாலாம் ஓன் கிரவுண்ட் வச்சிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெக்கான் அவங்களுக்கு ஒரு ஓன் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு இவங்க மட்டும் ஓன் பண்ணலை, இந்த கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா ஓன் பண்ணுறதுங்கிறத தாண்டி இது யாருக்கான கிரவுண்டாகவும் இருந்ததுன்னா 2 கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கிரவுண்டாக இருந்தது, 2 ஸ்டேட்டுக்கு இது வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டாகவும் இது இருந்தது. பீகார ஜார்க்கண்ட்னு பிரிக்கும் பொழுது, ஸோ ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனும் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் ஜார்க்கண்டோட மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் இங்கே தான் நடந்துச்சு, நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 1986லேருந்து இப்போ 2022 வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோட டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் மேட்சஸ்லாம் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இஷான் கிஷன், சௌரவ் திவாரி, சபாஸ் நதீம் இவங்கெல்லாம் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மேட்சஸ்லாம் இது வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா 2022 விஜய் சாரி ட்ரோஃபி மேட்ச், இப்போ 2022
ஜெய்ஸ்வால் மும்பைக்காக அவர் வந்து இங்கே ஒரு 100, ரஹானேலாம் அப்போ அந்த மேட்ச் ஆடிருப்பார், துஷர் தேஷ்பாண்டே ஆடிருப்பார், ஷாம்ஸ் மொரானி ஆடிருப்பார், அதுக்கப்புறம் ருட்ராஜ் கேக்வாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்களோட ஃபேவரட், ருட்ராஜ் கேக்வாத் இங்கே ஒரு 100, ராகுல் திரிபாதி ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பெங்கால் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு 400+, அதாவது விஜயா சார் ட்ரோஃபியில் சர்வீஸுக்கு அகேன்ஸ்டாக ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டாக தெரியல ஒரு 400 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பட்டா விக்கெட்டு, ஃப்ளாட் ட்ராக்கு, இங்கே பேட்டிங்க்கு பஞ்சம், ரன்னுக்கு பஞ்சமே கிடையாது, பேட்டிங் அப்படி அடித்து தும்சம் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு தான் ஓகேங்களா, உங்களை அப்படியே காமிக்கிறேன், சின்ன கிரவுண்டு தான் இதை இதை பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ 1986 2002 வரைக்கும் இங்கே ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ரஞ்சி ட்ரோஃபியோ விஜயசரி ட்ரோஃபியோ இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பொது வரலாறு. இப்போது தோனியோட வரலாறுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் போகலாம், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் எம்எஸ் தோனி படத்துக்குள்ளே நான் வரேன். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து தோனி அவர்களோட ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் தோனி ஜார்க்கண்ட்டுக்காக 2000 ஆரம்பிடுது, ஏன்னா பீகார்லாம் ஆனார், அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவர் ஜார்க்கண்ட்டுக்காக தானே ராஞ்சியில் தானே இருக்கார், அப்போ ஜார்க்கண்ட் தானே அவர் ஆடணும். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ் ஆடிருக்கிறாரு, அந்த 3 ஐ திங்க் 1, 2, 3, 2 டக்கு அடிச்சிருக்காரு நினைக்கிறேன், ஒன்று கர்நாடகா அகேன்ஸ்டாகவும் ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் டக் அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2003, 2004 வந்து அப்போ தான் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் கிரிக்கெட்டராக தோனி இருந்ததுனால அது வரைக்கும் லோவர் ஆர்டரில் இறங்கினவர் தோனியை வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம ஓப்பனிங்குக்கு ஓப்பனராக அவரை வந்து அனுப்புவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரசாத், பரத்வாஜி, டி கணேஷ் ஒரு மாதிரி நல்ல நிறைய ரொம்ப செம்மையான ஒரு பவுலிங் அட்டாக் இருப்பாங்க, அந்த பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் இன்னிங்ஸ் அடித்து பிரித்து மேஞ்சி ஒரு ஹாஃப் செஞ்சுரி ப்ளஸ் ஒன்று அடிப்பார் அந்த மேட்ச்சில். அதாவது ஜார்க்கண்ட் வந்து தோனி ஆடும்போது இங்கே ஜெயிக்கவே இல்லை, ஏன்னா அப்போ இருந்த டீமுகளும் அப்படி தான் இருந்துச்சு, பீகாரில் ஜார்க்கண்ட்னு பிரியும்பொழுது இருந்துச்சு. ப்ளஸ் அந்த டீமில் வந்து 2 MS, 1 MS தோனி, இன்னொருத்தர் எம்எஸ் திவாகர், 1 MS தோனி விக்கெட் கீப்பர், இன்னொரு எம்எஸ் திவாகர்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம், அதாவது ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர். ஸோ தோனி அவரோட வரலாறு பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் தான் தோனி இங்கே டக் அடிச்சிருக்கிறாரு. தோனி வந்து ஒரு செம்மையான ஒரு கர்நாடகா டீமுக்கு அகேன்ஸ்டாக ரஞ்சி ட்ரோஃபியில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்துருக்கிறாரு. எம்எஸ் தோனி படம் இருக்குல்ல, நீங்கள் எம்எஸ் தோனி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடம்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்ட்லாம் நீங்கள் வந்து எம்எஸ் தோனி படத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் ஓகேங்களா, இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த செவருலாம் இங்கெல்லாம் அந்த செவரு இன்னும் அந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, மேபி ஷூட்டுக்காக அடித்தாங்கன்னா எனக்கு தெரில, ஆனால் அந்த செவரு அதெல்லாம் தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் அந்த கோட்ரஸ் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியுதுங்களா அந்த கோட்ரஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துலேயே சொல்கிறேன், அந்த படத்துலேயே நீங்கள் இந்த இடம்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பெவிலியன் தெரியுதுங்களா, ட்ரெஸ்ஸிங் ரூம் பெவிலியன் தெரியுதுங்களா, அந்த பெவிலியன். அதுக்கப்புறம் வந்து தோனி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார் சின்ன வயசில், அப்போது அவங்க அப்பா அந்த டேங்க்லேருந்து நின்று பார்த்துட்ருப்பாரு அந்த டேங்க்கு. தோனி அந்த படத்தில் தோனி வந்து ப்ராக்டிஸ் பண்ண இடம்லாம் இது தான்ங்களா, இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ தோனியோட ஸ்கூல் நம்ம என்ன சொன்ன மாதிரி தோனியோட ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கு. ஸோ தோனி இங்கே விளையாடுவார், தோனி வந்து அங்கே படிப்பார், நேராக முடிச்சுட்டு இங்கே வருவார், வீட்டுக்கு போவார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவருக்கு வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருந்தது, இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தோனிக்கு அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. மீன்ஸ் கஷ்டம் கிடையாதுன்னா வீட்டை சமாளிக்கணுங்கிற கஷ்டம் வரானா, தோனி அவர்களுக்கு இங்கே அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது அப்படிங்கிறதும் ஒன்று, எல்லாமே தோனிக்கு பக்கத்து பக்கத்தில் ஒன்று அமைஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக தோனி இருந்த ஃப்ளாட்டுக்கெலாம் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். அதுதான் வந்து தோனி படித்த ஸ்கூலு, இந்த கிரவுண்ட்லேருந்து பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோனியோட குவார்ட்டர்ஸ் அங்கே தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துலலாம் உங்களுக்கு அப்படியே நான் பேசிகிட்டு இருக்கும்போது காமித்தேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் விஷுவலாக காமிக்கிறேன். உட்காந்து பார்க்குறேன் இந்த சீட்டு சீட்ஸ்லாம் இதுதான், நெட்ஸு போட்டிருக்கிறாங்க. இப்போ போட்டிருந்தாலும் இந்த சீட்டிங்ஸ் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகி தான் இருக்குது. பம்ப் ஆப்ரேட்டராக அவங்க அப்பா இருப்பார்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 தண்ணி விட வரணும், அப்போது 11 டார்ச் லைட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே தானே வருவார், இந்த இடத்துக்கு இதுக்குள்ளேருந்து தான் உள்ளே தான் என்ட்ரி ஆகி வருவார். சே, இந்த இடம் தான், இதெல்லாமே தோனி ப்ராக்டிஸ் பண்ண இடம், விக்கெட் கீப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார் இந்த இடத்துல தான் தோனி. அந்த படத்தில் மேக்ஸிமம் ஆஃப் த சின்ன வயசு தோனியோட சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க, தோனி இங்கே தான் விளையாண்டுருப்பார். படம் எடுத்திருப்பாங்கங்கிறத தாண்டி இங்கே தான் தோனி ஆடிருக்காரு. இப்போ அந்த கிரவுண்டில் இப்போது நிறைய பிளேயர்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இங்கே தான் தோனி
இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை பயன்படுத்திருப்பாரு, இந்த பெவிலியன்ல இருந்திருப்பாரு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு பெரிய விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல இந்த இடம்லாம் படத்தில் பார்த்த இடம், இந்த இடத்துல தோனி விளையாண்ட இடம். ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்து நான் வரணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு இடம். ஸோ லைட்டாக அந்த இடத்துக்குலாம் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தோனியோட அந்த சின்ன வயசு, அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே, இப்போ அந்த பையன் சின்ன வயசு தோனியோ, சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோ, அவங்களாம் நான் தோனியாக தான் பார்க்குறேன், என் கண்ணுக்கு தோனியாக தான் அவங்களாம் தெரியுறாங்க. நேற்று தான் அந்த படத்தை வந்து அப்படியே லைட்டாக ஒரு தடவை ரீகால் பண்ணேன். அப்படியே இந்த இடம்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த செவருகளோ பாருங்கள், செவருகளோ அந்த படத்துக்கு, அந்த படத்தில் இதே கலர் தான் இருக்கும். அங்கே பாருங்களேன், அங்கே தான் அதான் அது எனக்கு தெரிஞ்சு அதில் ஏதோ ஒரு வீடு தான் தோனி தங்கியிருந்த வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் நோட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு போய் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கோர் போர்டு, பழைய ஸ்கோர் போர்டு. எனக்கு ஸ்கோர் போர்டுனாலே ஒரு மாதிரி பிடிக்கும், அந்த ஸ்கோர் போர்டெலாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தோனியோட பெரிய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், தப்பு கிடையாது. நம்மளோட ஆதர்ச நாயகன் விளையாண்ட இடம். இந்த ஸ்கோர் போர்டோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும் போல். ரைட்டு, அந்த படத்தில் இந்த மாதிரி ஃப்ரேம் பார்த்துருப்பீங்கள, இந்த மாதிரியான மோசமான ஃப்ரேம்லாம் இல்லை. மீன் என்ன சொல்கிறது, அந்த பில்டிங், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், பெவிலியன், அதுக்கப்புறம் அந்த டேங்க்கு, வாட்டர் டேங்க், அங்கே அப்பா அது மேலே நின்று பார்க்குற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்ரஸ், எப்படிங்க மறக்க முடியும்ல அந்த படம். நமக்குள்ளே அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிடுச்சு. ஏன்னா தோனி நமக்குள்ளே உள்ளதானே இருக்கிறாரு. ஓகேங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து அடுத்தது தோனியோட ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் தோனியோட வீட்டுக்கு போவோம். J142 அவருங்க வீட்டோட நம்பரு. இப்போ நான் சைடில் பார்த்தோன்னா எண்ணெய் இருக்குது. இப்போ நாம் போகிறது J142. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அந்த வீடு. ஸோ இதுதான் வந்து ஜே வரிசை. படத்தில் நீங்கள் இந்த ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க கேட்குதுங்களா. அப்படியே பக்கத்துலேயே கோட்ரஸ்லாம் இருக்குல்ல. படத்தில் பார்த்தோம்ல, படத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே அதே தான். அதான், அதாவது வேறு எங்கேயும் செட்டெலாம் போட்டு எடுக்கல, அப்படியே லைவாக இங்கே வந்து அப்படியே படத்தை எடுத்துருக்குறாங்க. அதான் இந்த இடம் தான் சொல்லலை, இந்த இடத்துல தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு அடிக்க சொல்லி கொடுக்க சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போகிறோன்னே இப்போ வரல. ஐ திங்க் இந்த இடம் தான், இந்த இடம் தான் எக்ஸாக்ட், இந்த இடம் தான் சுஷாந்த் சிங் ராஜ்புத் போனது. உண்மையிலுமே தெரியல, பட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க. இதுதான் தோனி இருந்த வீடு, J140, J139, J141, J142. போவோம். படத்தில் பார்த்துருப்பீங்க. படத்தில் பார்த்த இடம் திங் 142. இதான் 142. ஸோ இங்கே தான் தோனி இருந்தார் சின்ன வயசில். சின்ன வயசுலங்கிறத தாண்டி இங்கே தான் வளர்ந்தார் தோனி. பார்த்தாச்சு. போகலாமா வேணாமான்னு தயக்கத்தில் இருந்தேன். இவர் தான், நீங்கள் போங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு, நீங்கள் ஜஸ்ட் சவுண்டு மட்டும் போடுங்க பார்த்துக்கலான்னாரு. ஒரு வழியாக தோனியோட வீட்டை பார்த்துட்டேன். உள்ளே போக முடியல, உள்ளே போ சான்ஸ் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே பரவாயில்ல, இதுவே போதும். வேற என்ன வேணும், இதோட வேற என்ன வேணும் சொல்லுங்கள். கதவை தொட்டு கதவை பார்த்தாச்சு, லைட்டாக தொட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துட்டேன், பார்த்துட்டேன். தோனியோட வீட்டை பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி சொல்கிறது, இங்கெல்லாம் நீங்கள் வந்து பாருங்களேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், நீங்கள் இப்போ பெரிய ஒரு தீவிரமான தோனி ஃபேனாக இருக்கீங்கன்னா, நான் உங்களை தூண்டலை, பட் வரணும் அந்த இடத்துக்குலாம் வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன், தோனியோட ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலோட கேட்டு 3-4 கேட் இருக்கு போல், 3வது கேட்டுருக்காங்க மெயின் கேட்டு. சும்மா போய் பார்ப்போம். ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் அப்படியே தத்ரூபமாக இங்கேயே லைவ்லேயே எடுத்துருக்குறாங்க. நிறையா படித்தேன், அந்த லொக்கேஷன்லாம் செட்டானு சொல்லிட்டு, நிறையா லொக்கேஷன்லாம் செட்டு கிடையாது, அப்படியே இங்கே எடுத்துருக்குறாங்க, லைவாக எடுத்துருக்குறாங்க.
அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கூல் இதுதான் வந்து தோனி அவர்கள் படித்த ஸ்கூலு. தெரியுதுங்களா, இந்த ரோடு படத்தில் காமிச்சிருப்பாங்களே, தோனி அவசர அவசரமாக எக்ஸாம் எழுதிட்டு வந்து பைக்கில் ஏறி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடுவார்ல, அது இந்த இடம் தான். தோனி அவர்கள் படித்த ஸ்கூலு இந்த ஸ்கூல் தான், இந்த கேட்டு தான். உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜவஹர் வித்யா மந்திர்னு போர்டு போட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ ஸ்கூல் பேர் மாற்றிட்டாங்க. தோனி படிக்கும்போது தேவ் ஜவஹர் வித்யா மந்திர் ஷாமலி ராஞ்சி, இதுங்களா பசங்களாம் போயிட்டுருக்காங்களா. ஸோ இந்த ரோட்டில் தான் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வண்டியில் கூப்பிட்டு போவார் அவசர அவசரம்னு நான் சொல்லியிருப்பேன்ல. இந்த பில்டிங்லாம் பார்த்துருக்கோம்ல படத்தில். ஸோ தோனி சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாண்டு கிரவுண்டு பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வீடு பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ அவர் படித்த ஸ்கூல் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நான் ராஞ்சி ஸ்டேஷன் தான் தங்கியிருக்கிறேன், அது பக்கம் தான் ப்ரைம் ஸ்போர்ட் இருக்குது. இப்போ அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு வீலாக் இன்னும் வீலாக்கோட க்ளோஸ் பண்ணுறோம்.